கையும் கையும் கலந்தே கல்யாணம் ஆனதே லைஃப் என்னும் பாண்டேஜ் மனுஷனுக்கு சோதனை வந்தா தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம், அந்த தெய்வத்துக்கே சோதனை வந்தா. புரியலையப்பா. புரியலையா? எனக்கு சோதனை வந்தா உங்ககிட்ட முறையிடுவேன், உனக்கே சோதனை வந்தா நான் என்னடா செய்வேன்? சதையாடுது அது ஏன் புருஷ எனக்கு மட்டும் என்றாடுது. வெனக்கேத்த வந்த வழியை இருள காட்டுறா, விஷக்கிருமி ரொம்ப ரொம்ப நல்லா நடிக்கிறா. பழமாக வளர்த்து வச்சே எந்த தம்பிய, இன்று தோலாக ஆக்கி புட்ட தங்க கம்பிய. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமியே. சிகாமணி, எனது மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகளும் உனது மந்தையிலிருந்து ஒரு ஆடும் வேறு வேறு திசைகளில் போய்க் கொண்டிருக்கின்றன. இவைகள் மூன்றும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது திருவிழா பாத்ரூம் மாதிரி ஆயிருச்சேடா. நான் வாழ்வதா சாவதா சொல்லுங்கள். தந்தையே என் தந்தையே, இந்த சண்டையை கொஞ்சம் தீர்த்து வையுங்கள். இல்லையே நான் செல்லவே, அந்த காசிக்கு ஒரு டிக்கெட் தாருங்கள். கோற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி, கொள்வதென்பதேதே. ஏது எனக்கு நிம்மதி என்பது ஏது? ஊட்டி வளர்த்த தந்தையை ஓரம் கட்டினேன், தெரு திண்ணையில் அவரை உட்கார வைத்தேன், நேற்று நாளிதழை இன்று படிக்க செய்தேன். இப்படியெல்லாம் செய்யலாமா? திடமாக இருந்த அவரை ஜடமாக மாற்றினேனே, எனக்கு நிம்மதி என்பது ஏது? அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, கூவம் போல் வீடுங்கப்ப நாருதுடா. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, கூவம் போல் வீடு நாறுது. இந்த ஒற்றுமையில்லா சொந்தங்களா என் நெஞ்சு பஞ்சாக கிழிஞ்சது. சுவாமி கைலைநாதா, தங்களை கவர்ந்த ராகம் தான் என்னவோ? சனியன, நீ என்னடி குழப்புற? சம்பூர்ண ராமாயணம் டைலாக்க சொல்லி பார்த்தேன்பா, அது சரி. ஆக்சுவலா உங்க ப்ராப்ளம் தான் என்னவோ? கம கக்கரி கம கக்க சரிதி கமம் அப்ப பாட்டீதா மகரிச மகரிச நீயும் தான்.